வணக்கம் மக்கள்ஸ். இப்போ நான் டாபிக்னா பிஎஸ்என்எல் ரெடி 5G. இந்த சிம்மை பற்றி இப்போ உங்ககிட்ட நான் தெளி தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸஸ் பயங்கரமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த பிஎஸ்என்எல் ரெடி 5G வந்து நான் எப்படி வாங்கினேன், எப்படிலாம் போய் இதை வாங்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஎஸ்என்எல் சிம் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்கள் ஏரியாவில் இருக்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போயிருங்க. இந்த பிஎஸ்என்எல் சிம் வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் லொக்கேஷனில் தான் போய் வாங்கினோம். அதுக்கப்புறமா அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா அந்த ஸ்டாஃப் என்ன சொன்னார்னா, நீங்கள் போய் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அடிச்சுட்டு நீங்கள் கேட்கலாம், எத்தனை ஜெராக்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஜெராக்ஸ் தான். அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு, அதாவது பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த ஸ்டாஃப் வந்து உட்கார்ந்துருந்தார். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த சிம்மை பற்றி எல்லாத்தையுமே அவரே டீட்டெயிலாக சொன்னார். நான் வந்து 108 ரூபா பிளான் அதுதான் நான் வாங்கியிருக்கேன். நம்பர் பார்க்க சொன்னாங்க, எனக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் செலக்ட் பண்ணும். நம்பர் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்மளை வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. எல்லாம் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் கையில் பிஎஸ்என்எல் ரெடி 5G கையில் வாங்கியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இப்போ வந்து நான் ஜியோலேருந்து இந்த சிம்மை மாற்றணும், ஏர்டெல்லேருந்து இந்த சிம்மை மாற்றணும் அப்படின்றவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோலேருந்து சிம்மை மாற்றுனீங்க அப்படின்றவங்களுக்கு, ஏர்டெல்லேருந்து சிம்மை மாற்றுறவங்களுக்கு இது ரெண்டு ப்ரொசீஜருமே என்னென்னா, கிட்டத்தட்ட 3-2 days ஆகுங்க அதாவது அந்த டவர் வர்றதுக்கு, ஓகேங்களா? இது ஒரு ப்ரொசீஜர். ரெண்டாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக பிஎஸ்என்எல் சிம் வாங்குகிறாங்க அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்க, வித்தின் 3 hours உங்களுக்கு டவர் கிடச்சிரும். அந்த டவர் கிடச்ச உடனே உங்களுக்கு இந்த பிஎஸ்என்எல் சிம்மு யூஸ் பண்ணிக்கலாம், வேறு லெவல் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் ரெடி 5G இந்த சிம்மை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நான் தெளி தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இந்த சிம்மில் ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, 7 new services இந்த பிஎஸ்என்எல்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூ லோகோ அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. நான் அப்படியே வீடியோவில் காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஎஸ்என்எல் சிம்மை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வாங்குறதுலேருந்து 3 hours வந்து இந்த சிம் ஒர்க் ஆகாது. அதாவது புதுசாக சிம் வாங்குறவங்களுக்கு, ஜியோவு ஏர்டெல் வாங்குறவங்களுக்கு 3-2 days ஆயிரும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா சிம்மை கமிட்டி உங்கள் சிம்மில் வந்து, நான் வந்து பார்த்திங்கன்னா புது சிம், அதாவது இப்போ தான் புதுசாக சிம் வாங்குகிறேன், நான் பிஎஸ்என்எல்லையும் மாற்றலை ஏர்டெல்லையும் மாற்றலை, நான் புதுசாக பிஎஸ்என்எல் வாங்குறதுனால 3 hours கழிச்சு நம்ம ஃபோனில் போட்டேன். ஃபோனில் போட்டோடனே அந்த சிம்மில் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு சொல்லி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் போட்டிங்களாலே உங்களுக்கு ஆக்டிவேட் அவங்க பிஎஸ்என்எல் சைட்லேருந்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கால் ட்ரோல் ஃபீல் நம்பர் அப்படின்னு இருக்கும், அதுவும் நீங்கள் பண்ணிங்களாங்க அது வந்து. அதுக்கப்புறமா ஈஸி ப்ரொசீஜர் தான், நீங்கள் அதுக்கப்புறம் சிம்மை வந்து யாருக்கு வேணாலும் ஃபோன் போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மு நான் எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 108 ரூபாய்க்கு இந்த சிம்மு வந்து நான் வாங்கினேன். ஏன்னா 1 month 1 GB பிளான், அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு 108 ரூபாய்க்கு இந்த சிம்மு நான் வாங்கினேன், ரீசார்ஜோடு இன்க்ளூடிங் வந்துடும். இப்போ நான் வாங்கி எத்தனை மணி நேரம் ஆகுது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நேற்று சாயங்காலம் 5:30 வாங்கினேன், இப்போ லைவ் காலையில் 10:30 ஆகுது. உங்கள் சிம்மு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஊர்லாம் டவர் கிடைக்குது போய் உங்களுக்காக நான் செக் பண்ணுறேன். திருப்பதி போகிறதுனால அங்கேயும் வந்து இந்த பிஎஸ்என்எல் சிம்மு வந்து டவர் எப்படி கிடைக்குது அப்படின்றது நான் உங்கள்கிட்ட நான் லைவாக காமிச்சிட்டு அப்படியே அங்கேயே நான் போய் அது ஸ்பீட் டெஸ்ட், இங்கே ஸ்பீடு எவ்வளோ கிடைக்குது, நெட்டு எவ்வளோ கிடைக்குது, நான் வந்து அதை நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்ன ஊரில் என்னென்ன ஸ்பீடு கிடைக்குது, என்னென்ன டவர் கிடைக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. பிஎஸ்என்எல் சிம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி போனோம். திருப்பதியில் பார்த்திங்கன்னா கீழ் திருப்பதியில் வந்து 3G கிடச்சிது. அதுக்கப்புறம் ஸ்பீட் டெஸ்ட்டு அப்படியே பார்க்குறோம், அப்படியே உங்களுக்கு நான் லைவாக காமிட்டுறேன் ஸ்பீட் டெஸ்ட்டு. ஸ்பீட் டெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி இதுதான் ஸ்பீட் டெஸ்ட்டு, 3.96 MBPS ஸ்பீட் கிடைக்குது கீழ் திருப்பதியில். அதுவே மேல் திருப்பதியில் என்ன கிடைக்குது அப்படின்னு நான் அது உங்களுக்கு காட்டுறேன். மேல் திருப்பதியில் 4G கிடச்சிதுங்க, சொல்ல முடியல. இது வந்து எங்கள் ரூமு, எங்கள் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 4G கிடைக்குது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து MBPS எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா 5.53 MBPS கிடச்சிட்டு. அதுவே நாங்கள் வந்து ரூமுக்கு கீழே வந்து என்ன MBPS கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆயிருங்க. என்னென்னா அங்கே வந்து ஒரு MBPS கிடைக்கல. ஏன்னா அங்கே டவரே காட்டல,
அது திருப்பதி திருமலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது ரூமில் டவர் கிடைக்குது அந்த கோயிலில் டவர் கிடைக்கல அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சுங்க. அண்டு ஓகே கைஸ், அண்டு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது வந்து ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கேயே போய் நம்ம இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி டவர் கிடைக்குது. இது இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த சிம்மில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் 2025 ஜனவரி மாதத்துலேருந்து 4G டவர் கொண்டு வரப்போகிறாங்க இந்தியா முழுவதும். ஜியோ ஏர்டெல் இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஈஸி ரீசார்ஜ் பிளான் வந்து அது ஒரு காரணமாக நான் வந்து இப்போ பர்சனலாக செகண்ட் சிம்மாக நான் இந்த சிம்மை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இது உங்களுக்கு எல்லாமே புரிதல் இருந்திருக்கும் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸஸ் வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். இதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். அப்படியே நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸஸ் வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். சி யூ, பை கைஸ், பை அண்ட் பை.